ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ளோர் மேட்டை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நம்ம பார்த்துருந்தோம், என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ளோர் மேட் வந்து நம்ம காருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் நிறையா கமெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக வந்தது என்ன அப்படின்னா, சீட் கவரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி பட்ஜெட் வரும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து சென்னையில் இருக்கிற கார்சன்ஸோட சீட் ஃபேக்ட்ரிக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே பின்னாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்குறீங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பர்ட்டனையும் இப்போ நம்ம டெமோக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம காரோட சீட் கவர் மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ பட்ஜெட் ஆகும், என்னென்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டெமோவை இப்போ நானே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட, இதிலே பல வருஷமாக ஊறி இருக்கிற ஒருத்தர் வந்து நமக்கு இது ஃபுல் டெமோ கொடுத்தா கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கார்சன்ஸோட ஓனர் மிஸ்டர் சுரேஷ் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ. மிஸ்டர் சுரேஷ் தான் வந்து இன்னைக்கு இந்த ஃபுல் டெமோவை நமக்கு காமிக்க போகிறாரு, என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எவ்வளோ பட்ஜெட் வந்து நமக்கு வரும் அப்படிங்கிறத. சுரேஷ் ப்ரோ, இப்போது நம்ம வந்து ஒரு காரு ஓஎம்ல இருந்து வருது அப்படின்னா சீட் கவர் இல்லாமல் கண்டிப்பாக வராது, ஏதோ ஒரு கவர் வந்து போட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன கவர் வரும் ப்ரோ? அதில் மோஸ்ட்லி ஃபேப்ரிக் வருது ப்ரோ. இப்போ வர எல்லா வண்டியிலுமே வந்து ஃபேப்ரிக் தான் கொடுக்குறாங்க. அது வந்து இந்த ஸ்வெட்டிங்லாம் ஆகக்கூடாது, கம்ஃபர்ட்டுக்காக அவங்க பை டிஃபால்ட்டு ஃபேப்ரிக் கவர் தான் வரும். இல்லை கொஞ்சம் ப்ரீமியம் லைக் ஒரு எஸ்எக்ஸ் ஆப்ஷன், எஸ்எக்ஸோ மாடலில் அப்படியே கிரெட்டாவில் போகிற மாதிரினா அந்தந்த சீட்க்கு தகுந்த மாதிரி அவங்க லக்ஸுரிக்கு ஏற்ற மாதிரி பியூ கவரும் டச் லெதரும் அண்ட் பிவிபியில் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபரேட்டட் மாதிரியான சீட் கவர்ஸ்லாம் கூட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வண்டிக்கு வண்டி மாறுது ப்ரோ. அதெல்லாம் ஸோ பேசிக்கில் வந்து சீட் கவர் ஃபேக்ட்ரி மேடில் வரது எல்லாமே வச்சுருக்கோம் ப்ரோ. இது வந்து டாப் அண்ட் காரில் எப்படி வரும் அப்படின்றது, இது வந்து ஒரு ரெகுலரான ஒரு கார், ஒரு எனி ஸ்மால் பட்ஜெட் மிட் வேரியன்ட் லைக் எர்டிகா, இது வந்து எர்டிகாவோட ஒரு சீட்டு தான். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு பேசிக்காக ஃபேப்ரிக்கான ஒரு துணி. ஓகே, எல்லாரோட விஷயமும் இந்த ஒரு துணி மட்டும் தான் கொடுக்குறாங்க. டாப் அண்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு மெட்டல் கொடுக்குறாங்க. இப்போ ஃபேப்ரிக் ஏன் மாத்துறோம் அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து மெயின்டெனன்ஸ்னு ஒன்று உண்டு. நம்ம குழந்தைங்க வந்து கால் வைப்பாங்க, ஏதாவது காஃபி சாப்பிடுவோம், காஃபி ஸ்பில் பண்ணுவோம். இந்த மாதிரி சீட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக வைப் அவுட் பண்ணிடலாம். ஒரு துணியை போட்டு வெட்ட டிஷ்யூ வச்சு நீங்கள் சார் க்ளீன் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் வந்து அது அவ்வளோவா பாசிபிள் இல்லை. அண்ட் நம்ம ஊர் டஸ்ட் அதிகமாக நம்ம ஊரில் இருக்கிறதுனால நீங்கள் தட்டினா தூசு பறக்கிற மாதிரியான நிலைமைலாம் ஏற்படும். அண்ட் ஓவர் த பீரியடில் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 8 மாதம் 9 மாதம்லாம் ஆனதுக்கப்புறமா டிஃபால்ட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். துணி தானே, ஸோ அதுக்கான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிருந்துருக்கும். ஓகே, அந்த ரீசனுக்காக தான் மெயினாக சீட் கவரே மாத்திரம். ஓகே ப்ரோ. அப்போது ஃபஸ்ட்டு சீட் கவர் மாத்திரம் அப்படின்னா பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வெரி பேசிக்காக எனக்கு இந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஆனால் எனக்கு பர்பஸும் சால்வ் ஆகணும் அப்படின்னா ஒரு பேசிக்காக என்ன சீட் கவர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும்? ஓகே, நான் பட்ஜெட் பற்றி முதல்ல பேசிடலாம், ஏன்னா அது ஒரு ஈஸியான விஷயம் கூட. சீட் கவர் ஸ்டார்டிங்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் 4500 ரூபாய் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. அதாவது எனி ஹேட்ச்பேக் அரௌண்ட் ஒரு 4-5 தௌசண்ட் ரேஞ்சஸில் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடுது. அதான் ரெக்ஸின் சொல்லுவாங்க, பிவிசி மெட்டீரியல் வரும். ஓகே, அது வந்து நார்மலான ஒரு மெட்டீரியல். அதில் வந்து இந்த ஸ்கின் ஃபிட்டிங், பக்கெட் ஃபிட்டிங் அதெல்லாம் நடக்காது. நான் என்ன சொல்கிறேன், ஸ்கின் ஃபிட் என்ன எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கவர் வந்து மேலே இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு டிஷர்ட் மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு கீழே ஒரு சின்ன வெல்குற மாதிரி போட்டு ஒட்டிட்டு நாடா போட்டு கட்டிடுவோம் ப்ரோ. அது வந்து ஜஸ்ட்டு சீட்டை ப்ரொடெக்ட் பண்ணும், அவ்வளோதான். ஆனால் அது ஃபினிஷிங் கிடைக்குமா, குவாலிட்டி இருக்குமான்னு பார்த்தா அதெல்லாம் இருக்காது. இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி. அந்த 4000 ரூபாய்க்கு என்ன கவர் கிடைக்குமோ அது கிடைக்கும். இதே வந்து ஒரு செடான் கார் அதெல்லாம் போனால் ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் ரேஞ்சஸ் வரைக்கும் போகும். எர்டிகா மாதிரியான கார்லாம் போனால் 7-8 தௌசண்ட் ரேஞ்சஸில் கவர் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கு பேர் வந்து ரெக்ஸின் சொல்கிறேன். ரெக்ஸின் எல்லாமே ரெக்ஸின் தான் ப்ரோ. அதாவது நாப்பா, பியூ, பிவிசி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு, எல்லாமே ரெக்ஸின் பேஸ் தான். அது எதுவும் மாறப்போறது இல்லை. ரெக்ஸின் இது பிவிசி அப்படின்ற மெட்டீரியல். ஓகே, இது வந்து பேசிக்கான ஒரு குவாலிட்டி. எஸ் ப்ரோ. ஸோ அதுலேயுமே தண்ணி உள்ள போறது அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குமா? கண்டிப்பாக ஆகாது, ஆகாது. அந்த கவருக்கு மேலே வந்துட்டாலே தண்ணி உள்ள போகிற பிரச்சனை இருக்காது. ஓகே, அது தண்ணி டஸ்ட்டுமே உள்ள போகிறது போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம், இட்ஸ் கம்ப்ளீட்லி பேக்டு தான். ஸோ நீங்கள் தண்ணி போட்டு தொடச்சிட்டு வந்துட்டே இருக்கலாம். சரி ப்ரோ. அப்போது
அதில் வந்து நம்ம உட்காந்தோம் அப்படின்னா ஸ்வெட் ஆகிற விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்குமா, இல்லை எப்படி கம்ஃபர்ட் இருக்கும்? ஓகே, கம்ஃபர்ட் லைன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கவே இருக்காது ப்ரோ. ஒரு லூஸ் கவர் எப்படி இருக்கும், உதாரணத்துக்கு இப்போ தான் சீட் வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம், ஒரு டிஷர்ட் மாதிரி இன்செர்ட் பண்ணுவோம், கீழே வந்து ஒரு சொறி விட்டு லாக் பண்ணுவோம். இது என்ன ஆகணும், ஓவர் தி பீரியட் வந்து நம்ம டிரைவர் பை டிஃபால்ட்டாக உட்காந்து எந்திரிச்சு தான் அவர், மற்றவங்க உட்காராங்களா இல்லையோ, அப்போ என்ன ஆகணும், இந்த எட்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஷேப்பில் வந்து டிஸ்லோகேட் ஆகும். ஏன்னா உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறப்ப இந்த அட்டை நகர்ந்து கீழே ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த விதமான ஃபிட்டிங் பண்ண போகிறதில்ல, சும்மா சொருவு போகிறோம், உள்ளே நம்ம நாடப்பட்டு கட்ட போகிறோம், அந்த விஷயம் தான். அகைன் ஸ்வெட்டிங் ஆகுமா அப்படின்ற கேள்விக்கு வந்து 100% ஆகும் ப்ரோ. பியு நாப்பால் கொஞ்சம் கம்மியாகும், அதுவும் ஆகாமல் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஏசி ஒன்றுன்ற பிரச்சனை இருக்காது, பட் பிவிசி ரொம்ப அதிகமாகவே இருக்கும், ரொம்ப இச்சிங்காக இருக்கும் ப்ரோ. ஓகே, ஒரு கண்டினியூ ஒரு நீங்கள் மதுரைக்கு போகிறீங்க, சென்னையிலேருந்து மதுரை 450 கிலோமீட்டர் ஒரே இடத்து உட்காந்து போகிறீங்கன்னா உடம்பு எரிய ஆரம்பிச்சிடும். அந்த பிவிசி மாதிரி மோஸ்ட்லி டீ போர்ட் வண்டிகள் அது போடுவாங்க, கமர்ஷியல் பர்பஸ்க்கு போகிறவங்கலாம் வாங்குவாங்க ப்ரோ. அது பேசிக்கான ஒரு மெட்டீரியல். ஓகே, இப்போ நீங்கள் பேசும்போதே கொஞ்சம் நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, பிவிசி, பியூவி, அப்புறம் நாப்பா, இப்படிலாம் சொல்கிறீங்க. எனக்கு அது கொஞ்சம் சாம்பிள் காமிச்சு முதல் என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்குங்கிறத முதல் சொல்லியிருந்தேன். ஃபைன் ப்ரோ. பேசிக் வந்து பிவிசி ப்ரோ. பிவிசின்றது பாலி வினைல் குளோரைட் சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் உண்டு. அப்புறமா பியூன்னு ஒரு வர வேண்டியது இருக்கும். பி வந்து பாலி உருத்தின் சிந்தட்டிக் லெதர் சொல்லுவாங்க. பேசிக் நாங்கள் வழக்கு மட்டும் சொல்கிறது வந்து வினைல் லெதர், சிந்தட்டிக் லெதர் அப்படின்ற சொல்கிறோம். அந்த வினைல் லெதர்ன்றது பிவிசி பேசிக் செட்டப் சீட் கவர். ஓகே, அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு மெட்டீரியல் வரும். பார்க்குறதுக்கு லெதர் மாதிரி தான் இருக்கும், லைக் ஒரு பியூ மாதிரி தான், டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியாது. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு பிக்சராக வரப்போ ஒரு ஃபோம்லாம் ஆட் பண்ணி தான் மாட்டும். அது வந்து பிவிசிக்கும் பியூக்கும் எல்லாமே சேம் டைப் ஆஃப் ஃபோம்ஸ் தான் வரப்போகுது. ஸோ பார்வையில் ஒன்றும் மாறாது, பட் அது யூசேஜ் ஃபீல் அப்படின்றப்ப அதில் விஷயங்கள் எல்லாம் மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. பியூன் போகிறப்ப வந்து பியூ கொஞ்சம் பெட்டர் திக், இதுதான் பேசிக், இதுதான் என்ட்ரி லெவலில் வர்றது. நீங்கள் சொன்ன அந்த 4-5-5, எஸ் எஸ் ஓகே. இதுக்கப்புறமா பியூ அப்படின்ற மெட்டல் இருக்கும், இதெல்லாம் பியூ செட்டப்பில் இருக்கும். ஓகே, பியூ செட்டப் மெட்டல் வந்து பை டிஃபால்ட்டாக உள்ள ஃபோமிங்கோட ஆட் பண்ணி வருவாங்க. ஓகே, அது வந்து கொஞ்சம் கனமான மெட்டலாகவும் இருக்கும். பிவிசி வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், இது வந்து ஒரு 1.82 mm இருக்குமே நல்லா கனமான மெட்டலாக கூட கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா இருக்கிறது நாப்பா. ஓகே, நாப்பான்றதும் இப்போது அதிகமாக ஃபேமஸாக ஆகிட்டு போயிட்டுருக்கிற ஒரு மெட்டீரியல்ஸ் தான். நாப்பான்றது வந்து பிவிசி, பியு, நாப்பா. ஓகே, இந்த மூணு செட்டப்பில் வருது. பேசிக்காக இதெல்லாம் என்ன பிவிசி, பியு, நாப்பா அப்படின்ற கொஸ்டின் எல்லாரும் ஃபைனலுமே இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு லெதரோட ரெப்ளிகா ப்ரோ. ஓகே, இதெல்லாமே பியூர் லெதரில் வந்து எப்படி இருக்குமோ அதுக்கான காப்பீஸ் தான் அதில் ரேஞ்சஸ் எல்லாம். இப்போ லெதரில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதே மாதிரி ஒரு மூணு விதமான லெதர்ஸ் இருக்குது, நான் அதோட சாம்பிள்ஸுமே காட்டுறேன். அந்த லெதர் வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த பிராண்ட், நாங்களும் ஒரு ஜீனியஸ் சொல்லிட்டு ஒரு பெங்களூர் பேஸ் கம்பெனி, நான் ரொம்ப வருஷமாக அந்த கம்பெனியும் பண்ணிகிட்ருக்கோம். இதில் உங்களுக்கு பார்த்தனாலே புரிஞ்சிடும், இந்த லெதரில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ட்ரியில் வந்து ப்ளூம் அப்படின்ற ஒரு மெட்டல் வரும் ப்ரோ. லெதரில் வந்து தேர்ட் கிரேட் லெதர், அது லெதரோட கடைசி லெவலுக்கு ஒன்று கிரியேட் பண்ணி எடுத்துருவாங்க இல்லையா, அந்த லெதர் வந்து ப்ளூம் சொல்லிட்டு வரும். இதுக்கான ப்ராப்பர் ரெப்ளிகா தான் பிவிசி அப்படின்ற மெட்டீரியல். இதுக்கப்புறமா ஆட்டோ கிரைன் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் வரும், இதுக்கான ஒரு டீடைல் ரெப்ளிகா தான் உங்களுக்கு அது பியூவா ஃபார்ம் ஆகிறது. அதே மாதிரி நாப்பா, நாப்பான்றது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு சீட் கவர் கூட, இதுக்கான எக்ஸாக்ட் காப்பி தான் நம்மளோட நாப்பான்ற பியூ மெட்டீரியல் சீட் கவர் வருதுமே. ஸோ நாப்பால் வந்து டெக்ஸ்சர் எதுவும் இருக்காது, கொஞ்சம் நேச்சுரல் இல்லாமல் ஃப்ளாட் ஃபினிஷ் மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரியும். அண்ட் டே பை டே லாங்குவேஜ் வந்து இதுக்கான பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் லெதர், பியூ லெதர், ஃபேப்ரிக் லெதர், வினைல் லெதர், பியூ மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் உண்டு. பட் இதுதான் நடக்கிறது, பிவிசி, பியூ, நாப்பா, இந்த மூணு தான் ப்ரோ எல்லாத்தையுமே கவராக மாறுறது. அப்போது பட்ஜெட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது, பிவிசி. பிவிசி, ஆமாம் ப்ரோ. அடுத்து அப்புறமா பியூ, அப்புறமா நாப்பா, இந்த மூணு செக்மெண்ட்டாக மாறும். இப்போ இந்த பியூவும் நாப்பாக்கும் அந்த பட்ஜெட் எவ்வளோ இருக்கும்? லைக் ஒரு ரெடிமேட் கவர்னு உண்டு ப்ரோ, அதுவும் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க எனக்கு 1 hour கவர் மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்விஃப்ட்டுக்கு நாங்கள் ரெடிமேட் கவர்ஸ் கேட்போம், அவங்ககிட்ட பியூன்னு உண்டு, அதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் கவராக இருக்கும். அரௌண்ட் ஒரு 8,000-9,000 ருபீஸ்லாம் வந்து எனி ஹேட்ச் பேக்கு, உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஜாஸ் வரைக்குமே கவர் அப் பண்ண முடியும், கிரேட்டா வரைக்குமே கவர் பண்ண முடியும். இது வந்து 5-seater கணக்கு தான். கொஞ்சம் மேலே ஒரு லைக் இனோவா மாதிரி, எர்டிகா மாதிரி செட்டப் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 12,000 ரேஞ்சஸ் வரைக்கும் பியூ கவர் கிடைக்கும். நான் பிவிஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு 4-5 ஸ்டார்ட் அப் ஆகும், அதோட ஒரு 7-8,000 ருபீஸும் பெரிய வண்டி கவர் கிடைக்கும். நாப்பா அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா நாப்பாவில் மோஸ்ட் ரெடிமேட் கவர்ஸ் இருக்காது, கிடைச்சாலுமே அதுவுமே அதுவும் அரௌண்ட் ஒரு 9,000-10,000 ருபீஸ் வந்து சின்ன வண்டிக்கும், ஒரு 11,000-12,000 வந்து பெரிய வண்டிக்கு கிடைக்கும். அதை தாண்டி நம்ம வந்து கஸ்டமைஸ் கவர் பண்ணுறோம் ப்ரோ. கஸ்டமைஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம், எனக்கு எந்த மாதிரி கவர் எங்கே வேணும், எந்த மாதிரி ஸ்டிச்சிங் எங்கே வேணும், அதெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் ஆமாம் பேட்டர்ன். ஓகே, பேட்டர்ன் வந்து ரெண்டாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் ப்ரோ, டிசைன் வேறு, பேட்டர்ன் வேறு. பேட்டர்ன் வந்து எல்லா ஒரு கம்பெனிஸுக்குமே வந்து ஒரு மதர் பேட்டர்ன் ஹோல்ட் பண்ணியிருப்பான். உதாரணத்துக்கு ஹுண்டாய் அப்படின்ற பார்த்தீங்கன்னா எல்லாத்துல ஓவல் ஷேப்பில் இருக்கும், லைக் கர்வியான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க.
ஹோண்டா மாருதி எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லா சீட்டோட பேக்லேயும் பாருங்கள் ஒரு கோடு மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே தான் நம்ம பல்ச் பண்ண முடியும், அந்த பேட்டர்னை மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு இதுதான் பேட்டர்ன், இது வந்து ஒரு ஏதோ ஒரு வண்டி ஓடுது. இந்த சீட்டை வந்து நம்ம கர்வ் இருக்கு இல்லையா, இதே வந்து இந்த வண்டிக்கு பாருங்கள், இது வந்து ஒரு கேரன்ஸ் சொல்லிட்டு ஒரு வண்டி ஓடுது. இந்த ஷேப் வந்து இந்த ஒரு கர்வ் இருக்கும், இது வந்து பை டிஃபால்ட்டாக அதில் இருக்கிற ஒரு ஃபோமோட ஷேப்டு, இதுதான் அதோட ஷேப்ஸ். இந்த இப்படி மாறுறப்ப இந்த மாதிரி ஃபிட்டிங் ஆகும். ஓகே, இதே அது யூவாக இருக்கப்போ யூவாக மாறும், அதை மாற்ற முடியாது. பட் டிசைன்ஸ் மாற்றலாம், இந்த மாதிரி எனக்கு இந்த கலர் வேணும், இந்த ரெட் வேணும், இந்த மாதிரி டிசைன்ஸ் மாற்ற முடியும், அதெல்லாம் மாற்றி கொண்டு வர முடியும். ஓகே ப்ரோ, இப்போது நீங்கள் இந்த மூணு மெட்டீரியல் சொன்னீங்க, இந்த மூணுலேயுமே இந்த ஃபிட்டிங் ஆப்ஷன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது ஒரு பனியன் ஃபிட்டிங் மாதிரி பண்ண முடியும், இல்லை ஓஎம் ஃபிட்டிங் மாதிரி பண்ண முடியும், இதில் மூணுலேயுமே எல்லாமே பண்ணலாமா? இல்லை இல்லை ப்ரோ, பிவிசி மெட்டில் வந்து இன்சர்ட் பண்ணி மாற்றுற மாதிரி தான் இருக்கும். இதில் கஸ்டமைஸ் பண்ணி மாற்றுறப்ப நான் கண்டிப்பாக அந்த பல்ஜிங் ஃபிட்டிங் பண்ணி கூட மாற்ற முடியும் இதில் பிவிசியில். பட் பிவிசி மெட்டில் யாரும் போகிறதில்ல ப்ரோ, மோஸ்ட்லி பியு நாப்பால் தான் ஃபிட்டிங் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் கொடுக்க முடியும், ஏன்னா பிஎஸ் கொஞ்சம் இழுத்தா கிழிஞ்சிடும் ப்ரோ, கொஞ்சம் நல்ல ஃபிட்டிங்லாம் கொண்டு வர முடியாது, அதான் உண்மை. நீங்கள் பியூக்கு மேலே போனீங்கன்னா நல்ல ஒரு ஷேப்பான ஃபிட்டிங்கை கொண்டு வர முடியும். ஃபிட்டிங்லேயுமே எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு அதை தெளிவாக காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி பியூவில் வந்து ஒரு ஃபோம் அட்டாச் பண்ணுவோம், நாப்பால் ஒரு ஃபோம் அட்டாச் பண்ணுவோம். இதெல்லாம் எல்லா இடத்துல நடக்கும். உதாரணத்துக்கு இதுதான் ஒரு மெட்டீரியல் ப்ரோ, மெட்டில் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, அது நாப்பாக இருந்தாலும் சரி, இது பிவிசி மெட்டீரியல் இது மாதிரி தான் சரி, அப்படி தான் இருக்கும். பியூ மெட்டல் எதுவாக இருந்தாலுமே அதே கான்செப்ட் தான் வரப்போகுது, அதுவும் மாறப்போகிறது இல்லை. ஆனால் இது நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது என்னென்னா, ஒரு சீட் கவர், இதுதான் இப்படி ஒரு சீட் கவர் உருவாகிறதுக்கு முதல்ல இந்த துணியையும் ஒரு ஃபோமையும் வச்சு நாங்கள் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த ஃபோம் என்ன ஆகும்னா, இந்த சீட்டில் பார்க்கலாம் உதாரணத்துக்கு, இது தான் ஃபோம், இதுதான் மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் அதுவும் ஆட் ஆகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 1/4 inch உங்களுக்கு சீட்டோட லெவல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்னா, இங்கே பியூவும் ஃபோமும் தனியாக பிரிக்க முடியும். ஏன் இந்த மாதிரி பிரிக்க முடியுதுன்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோமையும் பிவிசியும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ உள்ளே இருக்கிற அந்த இடங்கள் வந்து இழுத்தா லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எங்கே விசிபிள் ஆகும்னா, இப்போ நம்ம சீட் கவர் மாற்றோம்னா, இப்போ இந்த இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, இங்கே வர அந்த மடிப்புகள்லாம் வந்து சுருக்கங்கள், அந்த சுருக்கங்கள்லாம் வந்து ஃபோம் தனியாக மெட்டல் தனியாக வரப்போ நடக்கிற விஷயங்கள். இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருக்கதா, இந்த மாதிரி நாப்பா லேமினேட் சொல்லிட்டேன், என்ன பண்ணுவோம், நாப்பா மெட்டல் எடுத்து ரோல்ஸ் எங்களுக்கு எதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் இருக்கோ அதெல்லாம் எடுத்து அந்த ஃபோமையும் இதையும் வச்சு ஒரு சிறு ஒட்டிடுவாங்க. ஃபுல்லாக பேஸ்டிங் பண்ணிட்டோம்னா அப்படி ஃபோமையும் வந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ உங்களால் பிடிக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி லேயர், இப்போ நீங்கள் பிரித்தா இப்படி தான் எடுக்கணும். ஸோ எல்லா பக்கமாக ஒட்டிகிட்ருக்கறதுனால சீட்டில் உட்காந்து அதை எழுக்கிறப்ப இந்த சுருக்கங்களுக்கு எதுக்குமே வராது, உங்களுக்கு ரொம்ப ஃபைன் ஃபிட்டை நம்ம எதிர்பார்க்கவும் முடியும். ஆமாம், அதான் நாங்கள் அப்படி பண்ணுறோம். நாப்பா மெட்டீரியல் வந்து அதுமாதிரி ஃபோமிங்கை லேமினேட் பண்ணி பண்ணி கொடுக்குறோம் சார். ஆ ப்ரோ, இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸில் இந்த வென்டிலேட்டர் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு மேலே ஓஇஎம் மேலே வந்து ஒரு கவர் போடக்கூடாது அப்படி சொல்கிறாங்க, அப்படி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் கவர்ஸ் இருக்கா? ஆமாம் உண்டு. இப்போ எப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், வென்டிலேட்டர் சீட் வர்ற சீட்டில் வந்து இன்னொரு கவர் மேலே போடுறது அட்வைசபிள் இல்லை, அது போடவும் மாட்டோம். ஏன்னா மோஸ்ட்லி அதை தான் கொடுக்குறாங்க. இப்போ நெக்ஸான் சரி, எம்ஜி ஹெக்டர் மாதிரி கார்லாம் பை டிஃபால்ட்டாக வென்டிலேட்டர் சீட் கொடுத்துட்றாங்க, உள்ள அந்த ஏசிக்கான வென்டிலேட்டர் எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துட்றாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வந்து பர்ஃபரேட்டட் சீட்ஸ் அவைலபிள் ப்ரோ. இது எப்படின்னா, அதே நாப்பா மெட்டீரியலில் 50-50 வந்து பர்ஃபெக்ட் பண்ணி எடுத்துருவோம். இட்ஸ் பிரீத்தபிள், எல்லா பக்கமும் உங்களுக்கு காற்று போகும். இந்த சீட்டை வந்து நம்ம ஃபோமிங் ஆட் பண்ணி நம்ம வென்டிலேட்டர் சீட்டு மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வச்சிடலாம். இந்த சீட்டு ஆகாது, என்ன நேச்சுரல் ஃபிட்டிங் இருக்கோ அதே மாதிரி அது ஃபிட் ஆகும். அப்போ ஏன் கவர் மாற்றுறாங்க அந்த கேள்வி வந்து, எல்லோரும் கலர் பிடிக்காது, ஏன்னா வர கலர் எல்லாமே லைட் கலர் தான் கொடுக்குறாங்க, எனக்கு டார்க்காக வேணும் ஆசைப்படுவாங்க, அவங்களும் இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது ஏர் பேக், ஏன்னா இப்போது டாப் எண்டில் இப்போ இன்னொன்று என்னென்னா, கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 6 ஏர் பேக்ஸுமே கம்பல்சரின்னு கொண்டு வர போகிறாங்க. அப்போ சீட்லேயுமே உங்களுக்கு ஏர் பேக் வந்துடுது. அப்போ ஏர் பேக் இருந்தால் சீட் கவர் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு டாக் வந்து இருக்குது. அது வந்து அந்த ஏர் பேக்கை வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, இந்த கேள்வி நான் ஒரு நாள் 100 பேர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். என் கடையில் கஸ்டமர் வந்த உடனே முதல் கேட்குற கேள்வி தான், எனக்கு சீட் கவர் போடணும் ஆனால் ஏர் பேக் போகக்கூடாது சொல்லிவிட்டு. ஓகே, நம்ம பேசிக்காக அதுக்கான வழிகள் கொடுக்கலாம் ப்ரோ, அதுக்கப்புறமா அது பாசிபிலிட்டிஸ் பற்றி பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஏர் பேக் வந்து சைடில் அந்த ஷோல்டர் பக்கத்தில் வரணும். ஒரு சீட்டோட எப்படி வரக்கூடாது ஜஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷன் காட்டுறேன். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஒரு 3 வழிகளை வச்சுருக்கணும் சார் ப்ரோ. எப்படின்னா, ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மெட்டீரியலில் வந்து ஒரு ஹோல் பண்ணிவிடுவோம். அந்த ஏர் பேக் எங்கே வருதோ அங்கே மட்டும் ஹோல் மாதிரி ஒன்று பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இந்த சைடில் அந்த ஏர் பேக் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஃபிகர் பண்ணிவிட்டு, உதாரணம் இதான் உங்கள் சீட்டோட ஏர் பேக்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, அந்த சைடோட ஏர் பேக் ஒரு பக்கம் மட்டும் அந்த ஷேப்பை எடுத்துகிட்டு அது வெளியே வர மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அது கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான், அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ இது ஒரு வழி. இன்னொரு வழின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரெக்ஸின் அப்படின்னு இருக்குன்னா, இதுதான் நாங்கள் இந்த நாப்பா வந்து ஃபிட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபிட்டிங் நடக்கும், இல்லைனா இந்த மாதிரி ஃபிட்டிங் நடக்கும்.
இதை வந்து நாங்கள் டபுள் ஸ்டிச் எல்லா பக்கமும் நடக்க இப்படி தான் பண்ணுவோம். அப்போ ரெண்டு ஸ்டிச்சுமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுருப்போம், எல்லா பக்கமும் வரும். ஏர் பேக் இருக்கிறதுல ஒரு பார்ட்டில் மட்டும், உதாரணத்துக்கு இதுதான் உங்கள் சீட் இருக்குன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்க டபுள் ஸ்டிச்சஸ் இருக்கும், சைடில் மட்டும் சிங்கிள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். இதனால் என்ன ஆகும்னா, ஏர் பேக் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த ஸ்ட்ரென்த் அது குறைச்சிடும். குறைக்கிறப்ப பை நேச்சர் என்ன ஆகும், சீட்டோட இந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பார்ட்டெல்லாம் பிரிஞ்சு வெளியே எடுத்துடலாம். ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி வச்சுருவோம் அந்த ஒரு பாதியில் மட்டும். இதேமே கஸ்டமரோட ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் இன்னொரு ஆப்ஷன் சொல்ல போனோம்னா, உங்களுக்கு ஒரிஜினல் உள்ள ஸ்வேட் இருக்குல்ல, துணி இருக்குல்ல ப்ரோ, அந்த துணியில் வந்து இருக்கிற ஏர் பேக்கை எடுத்துக்க மட்டும் துணியை மட்டும் கட் பண்ணிவிடும். கட் பண்ண லைவ் ஏர் பேக் இருக்கும், அதுக்கு மேலே எங்கள் சீட்டு மட்டும் ஆட் ஆகும். ஸோ ஒரு லேயர் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூணு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த ஏர் பேக் உள்ள சீட்ஸ்க்காக தான். ப்ரோ இப்போ ஃபிட்டிங்கில் இப்போ நம்ம பார்த்தது தான் ஒரு குவாலிட்டியா, இல்லை இதுக்கு மேலேயும் நமக்கு இருக்க ஆப்ஷன்? இது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ. இப்போ பிவிசி நம்ம கேட்டோம், டிஷர்ட் மாதிரி மாட்டுறோம் சொல்லிட்டு. அப்புறமா பியூ கவர் இருக்குது. பியூக்கு அப்புறம் வந்துட்டு நல்லா ஸ்கின் ஃபிட்டிங் கொண்டு வந்துடலாம். சரி, ஸ்கின் ஃபிட்டிங்னா என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு சீட் எடுத்துக்கலாம். இந்த சீட் இருக்குன்னா ஒரு கவர் மாதிரி போட்டோம்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரே உரை மாதிரி போட்டு கீழே சொல்லி விடுவோம் ப்ரோ. அப்போ உட்காந்தோன்னா ஏர் ஃபில் ஆகும், எந்திரிச்சு ஏர் வெளியே வரும். இதெல்லாமே நார்மலான ஃபிட்டிங். இது ஸ்கின் ஃபிட்டிங் அப்படின்றப்ப என்ன யூஸ்வல் என்ன பண்ணுவோம்னா, இங்கே மூணு இடத்துல வந்து ஒரு பஞ்சர் பண்ணி ஒரு த்ரெட்டு போட்டு கட்டி பண்ணும். அது கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ அந்த மாதிரி ஃபிட்டிங்கை விட எல்லா கார்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து மதர் பேட்டர்ன் உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். அங்கே வந்து சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பியோட இடத்த ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த சீட்டு போட்டு லாக் பண்ணிவிடும். அந்த லாக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு சீட்டு நல்லா இன்டர்லாக் சீட்டிங் ஆகிடும். ஸோ உங்களுக்கு சைடில் லம்பர் சப்போர்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பாக்ஸ் ஃபிட்டிங்கில் கிடைக்கும். நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு ஒரு கேபினில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கணும்னா அந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணால் மட்டும்தான் பாசிபிள் ப்ரோ. சரி, இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு எதெல்லாம் சொன்னணும், அதெல்லாம் வந்து கவர் டைப் தான். அதாவது ஒரிஜினல் எடுக்க மாட்டோம், அதுக்கு மேலேயே போட்டு ப்ராப்பரான ஒரு ஃபிட்டிங்கை பண்ணி கொடுப்போம். அதில் ப்ரீமியம் ஷேப் தான் இந்த மாதிரி ஒரு கம்பியை எடுத்துகிட்டு ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணிட்டு போடுறது. அது பண்ணுறத கூட உங்களுக்கு டெமோவை கூட காட்டுறோம். அதுக்கப்புறமா ஒரு டைப் ஆஃப் ஃபிட்மெண்ட் ஒன்று உண்டு, லெதர்னு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. லெதர் பிராண்ட்ஸ் நீங்கள் போயிட்டிங்கனாலே ஓஇஎம் ஃபிட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஷேப் ஸ்டார்ட் ஆகும். ஓஇஎம் ஃபிட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரிஜினல் துணி ஃபுல்லாக ஸ்கின் அவுட் பண்ணிவிடும். ஸ்கின் அவுட் வெறும் பேர் ஃபோம் மட்டும் வண்டியில் இருக்கும். அந்த பேர் ஃபோமில் உள்ள கம்பி கொடுத்துருப்பாங்க. நாங்கள் இதில் என்ன பண்ணுறோம், கம்பிக்கும் அதுக்கு நடுவில் ஒரு கிளிப்பை போட்டு ஜாயின் பண்ணுறோம். பட் ஓஎம் சீட் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளிப்புக்கான இடத்துல கம்பியும் சைடில் எல்லா இடமும் பிளாஸ்டிக் லாக் பக்கல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பக்கல் இப்படி போய்ட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு சைட் லம்பர் சப்போர்ட்டுக்கு வேணும். சிலர்லாம் கேட்பாங்க, எனக்கு இடுப்பு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ஃபோம் ஆட் பண்ணிவிட்டு வேணுன்றவங்களுக்கு நார்மல் தான். அந்த ஷேப்பில் அப்படியே போட்டு லாக் பண்ணிட்டோன்னா ஒரே லேயர் தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு டிஷர்ட் போட்டிருக்கீங்க ப்ரோ, இன்னொரு சட்டை மேலே போடுறீங்க, நீங்கள் ஒரு குண்டா இருப்பீங்க, எதிர்க்கிறதுக்கும் தெரியாது, நீ குண்டா இருக்கியா ஒளியா இருக்கா சொல்லிட்டு. ஆனால் உனக்கு தெரியும் நீ குண்டா இருக்கிற மாதிரி, ஆனால் அது ரியல் கிடையாது. நீங்கள் ரெண்டு சட்டை போட்டிருக்கேன், நீ சட்டையை ஒரு ஃபிட்டிங் நீங்கள் போட்டது கம்ஃபர்ட் பாருங்களேன், அது ரொம்ப ஒரு யூனிக்காக வரும். இதுக்காக நீ கீச்சிடுவியா, ஒரிஜினல் சீட் டேமேஜ் ஆகிடுமா, அந்த கேள்வி எல்லார் மனசுலையுமே இருக்கிற கேள்விகள் தான். ஆனால் அவசியமே இல்லை ப்ரோ, ஒரு டிஷர்ட் மாதிரி கழட்டுவோம். ஏன்னா எந்த ஒரு ஃபேக்ட்ரியுமே வந்து அப்படியே மோல்டாக வந்துட போகிறதில்லை, எல்லாமே ஃபோம் தனியாக துணி தனியாக தான் கொடுக்குறோம். உங்கள் எதிர்க்க தான் பிரிப்போம், எல்லாம் பிரித்து பேக் பண்ணிவிட்டு சீட்டை மட்டும் இல்லை மாட்டிக்கலாம். அதை மாற்றப்போ அதோட ஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப லக்ஸூரியஸ்டாக இருக்கும் ப்ரோ. உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் கன்வீனியண்ட்டான ஃபீல் கிடைக்கும். அது வந்து லெதரில் மட்டும்தான் மாற்ற முடியும் ப்ரோ. பட் இப்போது பியூக்கும் மாட்டிகிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் வருதுன்னா இதில் வந்து உள்ள கிளிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பேடிங் இருக்கும், இந்த மாதிரி கிளிப்பு இருக்கும். இந்த கிளிப்பையும் அந்த கிளிப்பை போட்டு லாக் பண்ணிட்டோம்னா சீட் அழகாக பக்கில் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். சரி, பியூக்கு அப்புறமா ஃபிட்டிங் இருக்கா அப்படின்னா, ஆப்வியஸ்லி உண்டு ப்ரோ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபார்ச்சுனர் சீட் காட்டுறேன், அதில் வந்து ஃபோம் எடுத்துட்டோம். ஃபார்ச்சுனர் சீட்டில் பை டிஃபால்ட் லெதர் தான் கொடுக்குறாங்க. இந்த வண்டி லெதர் சீட்டு தான், வண்டி 4.5 வருஷம் ஆச்சு, எல்லா சீட்டும் நல்லாயிருக்கு, டிரைவர் மட்டும் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ கஸ்டமருக்கு வந்து கலரும் மாற்றணும், இன்டீரியரும் மாற்றணும், லெதரும் மாற்றணும். ஸோ அவருக்கு வந்து பியூர் லெதருக்கு போகிறாரு. பியூர் லெதர் போகிறப்ப கொஞ்சம் குவாலிட்டியான மாடல் சூஸ் பண்ணுறாரு. இது வந்து இந்த லெதர் தான் அவருக்கு போட போகிறோம். இந்த பியூர் லெதர், இது நாப்பா கிரேடு, இது பிராண்ட் ஜீனியஸ்ன்ற ஒரு கம்பெனியோட லெதர் தான் போடுறோம். இதோட காஸ்ட் அரௌண்டு 1,18,000 ருபீஸ் கிட்ட வரும், அவர் செலக்ட் பண்ண மெட்டீரியல். பட் ஸ்டார்டிங் அரௌண்ட் 70,000 ஸ்டார்ட் ஆகும். ஃபார்ச்சுனர் மாதிரி 3 ரோ சீட்ஸ்க்குள்ளே வரும். இது வந்து 1 lakh அந்த ரேஞ்சஸ் வரைக்கும் ப்ளஸ் மைனஸில் போகும். இவருக்கு ஒரே ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஸோ அவருக்கு என்ன பண்ணிருக்கோம், ஸ்பெஷல் கஸ்டமைஸ்க்காக 4 thread கொடுத்துருக்கோம். இல்லை எக்ஸ்ட்ரா திக்னஸ் ஒன்றுமே ஆட போகுது. ஸோ ஃபேன்சி தான், 2 stitches தான் ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு ஹோல்ட் ஆக போகிறது. லெதரை மாற்றோம், ஒரிஜினல் ஃபுல்லாக உரிச்சிட்டு வெறும் ஃபோமில் இதை ஃபிட்டிங் பண்ணுறோம். பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஒரு நியூ லுக் கொண்டு வரும், அண்ட் லெதரோட கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆமாம் ப்ரோ, லெதர் நீங்கள் உட்காந்திங்கன்னா அது டே ஆக ஆக லெதர் ஷைன் ஆகும் ப்ரோ. நம்ம எப்படி பர்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் லெதர். எல்லாமே கேட்க, லெதர் என்னப்பா அவ்வளோ காஸ்ட்லி, பட் அது யூஸ் பண்ணி பார்த்தாலும் தெரியும் லெதர் ஏன் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் சொல்லிட்டேன் ப்ரோ. இப்போது மாடர்ன் ட்ரெண்டே என்ன அப்படின்னா, ஒரு காருக்குள்ளே தீம்
பண்ணுறது தான் ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது. ஒரு சீட் கவர் மாத்திரம் அப்படின்னா அதை ரிலேட் பண்ணி ஃப்ளோர் மேட்டாக இருக்கலாம், சைடில் டோர் பேடில் கூட அந்த தீம் வந்து கொண்டு வராங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கிற டேஷ்போர்டையும் அந்த கொண்டு வராங்க. பட் அதெல்லாம் பாசிபிளாக அது எப்படி பண்ணுவீங்க? கண்டிப்பாக ப்ரோ, இப்போ வர கார்ஸ் எல்லாமே வந்து பேனல் பை பேனல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி காரில் வந்து ஒரே i20 பார்த்தா ஒரே டேஷ்போர்ட் இருக்கும் அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு அர்பன் க்ரூசர் ஆகட்டும், ஒரு டைட்டானியம் ப்ளஸ் பிரிஸா, எனி கார் கிரேட்டாக கூட எடுத்திங்கன்னா அந்த பேனல் ரிமூவ் பண்ணி கொடுக்க முடியும். ஆ, கரெக்டாக முடியும். 4 டோர் பேட் மெட்டீரியல், அதே மாதிரி உங்கள் கியர் பூட்டு, அப்புறமா ஃபார்ச்சுனர் மாதிரியான சில கார்ஸ், எக்ஸிவி 700 மாதிரி கார்ஸ்லாம் வந்து அந்த ஸ்டெம் கொடுத்துருப்பாங்க, அந்த ரேஞ்ச் ரோலர் மாதிரி கியர் ஷிஃப்டிங்க்கு மேலே அந்த மெட்டீரியல், ஸ்டேரிங்கோட என்டையர் பீஸ் வந்து ரேப் பண்ணுவோம். இதெல்லாமே வந்து சீட் கவருக்கு மேட்சிங் பண்ணிட்டீங்கன்னா எந்த கலர் கூட இருக்கட்டும் ப்ரோ, நீங்கள் கேட்குற தீம் ஃபார்ம் ஆகும். ஒரு இன்டீரியர் ஃபுல்லாகவே பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் கொண்டு வந்துடும். சீட் என்ன மாதிரி இருக்கோ அதே மேட்சிங்கில் டோர் பேட்ஸ், அதே மேட்சிங்கில் உங்களுக்கு ஸ்டேரிங் கவர், அதே மேட்சில் உங்களுக்கு அந்த ரன்னிங் பில்லர்ஸ், அப்புறமா கியர் போட் அண்ட் டேஷ்போர்ட்ஸும் பண்ண முடியும். இப்போ அர்பன் க்ரூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அழகாக டேஷ்போர்டு கீழே ஒரு பேனலே இருக்குது, அதை அழகாக கட்டிட்டு அதே மாதிரி ஸ்டிச்சிங், உதாரணத்துக்கு இப்போ சீட் கவர் போடுறீங்க, எனக்கு பிளாக் ஃபுல்லாக வேணும், ஸ்டிச் பண்ண சில்வரில் வேணும், அந்த மாதிரி அப்படியே கொண்டு போடலாம். எனக்கு கான்ட்ராஸ்ட் பர்சன், எனக்கு வந்து ப்ளூ வேணும், எனக்கு வந்து ரெட் வேணும், எனக்கு பிங்க் வேணும், எல்லோ வேணும், என்ன வேணுமோ கேளுங்க, மெட்டீரியல்ஸ் அவைலபிள், ஆப்ஷன்ஸ் காட்டுறோம், அந்த மாதிரி சிச்சுவேஷன் பண்ணி கொடுத்துட்றோம். ஒரு டோர் பேட்னா இப்படி தான் வரும், உங்களுக்கு ஒரு சீட் கவர் இப்படி ஃபினிஷ் பண்ணுறோம்னா இந்த சீட் கவருக்கு தகுந்த அதே ஷேப்பில் இந்த டோர் பேட் பேனல்ஸ் எடுத்துட்டு அதே மாதிரி ஸ்டிச்சிங் ஒன்று பார்டர் ஃபார்ம் பண்ணி இந்த பீஸ் மட்டும். ஆமாம், இந்த மாதிரி மோஸ்ட்லி ஒரு 80% கார் வந்து பேனல் தனியாக எடுக்க முடியும். இதை அப்படியே எடுத்துட்டு அந்த லெதரை ஸ்டிச் பண்ணிட்டு அதே மாதிரி பேக் பண்ணிட்டோன்னா ஒட்டுவோம், ஆனால் இந்த டிசைனுக்கு தகுந்த ஸ்டிச் பண்ணுவோம். அது டம்மி ஸ்டிச்சஸ் தான், அது பர்பஸாக இருக்காது, ஜஸ்ட் டம்மி ஸ்டிச்சஸ் அந்த ஃபினிஷிங் கொண்டு வரதுக்காக பண்ணி கொடுப்போம் ப்ரோ. இந்த மாதிரி பண்ணியும் பண்ண முடியும். ஓவராலாக பார்க்குறப்ப அழகாக கொண்டு வரும், ஆக்சுவலாக தீம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதான் எங்களோட சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ப்ரோ. சீட் கவர் வந்து எங்களுக்கு மோஸ்ட்லி கேட்குற டிசைன் கேட்பாங்க, சிலதில் எனக்கு டைமண்ட் வேணும், எனக்கு வந்து கிறிஸ் கிராஸ் வேணும், எனக்கு வந்து ஹனிகோம் வேணும், அது எந்த மாதிரி வேணுமோ பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாமே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எடுத்து எங்கிட்ட பேட்டர்ன்ஸ் உண்டு, ஒரு ஒரு வண்டிக்குமே யூனிக்கான பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். அல்டோ, ஸ்விஃப்ட், மாருதி அண்ட் ஹுண்டாய், எனி கார் ஒரு ஒரு வண்டிக்குமே பேக்கில் 60-40 இருக்கா, ஆம்ப்ரஸ் இருக்கா, எல்லாத்துக்குமே இதில் கவர் பண்ணி தான் கொடுப்போம். நீங்கள் ஆர்டர் கொடுக்குறப்ப ஜஸ்ட் சொன்னால் போதும், எங்களுக்கு அந்த வண்டிக்கான மெஷர்மெண்ட்ஸ் எங்கிட்ட உண்டு. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்துருவோம். பேட்டர்ன்ஸ் எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பேனலுக்கு வரும், இது வந்து ஷோல்டர் பீஸ் அண்ட் சைட் பீஸ் சொல்லிட்டு ஒரு ஒன்றுக்குமே உண்டு. எல்லாமே பாட் பாட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி டிசைன்ஸ் ரெடி பண்ணுவோம். இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பென்டகன் டிசைன் கேட்டிருக்காங்க, ஸோ பென்டகன் டிசைன் அழகாக மார்ச் பண்ணிவிட்டு அதில் ஸ்டிச்சிங் பண்ணுவோம். இப்போ எனக்கு பிளாக் ஃபுல்லாக வேணும், எனக்கு நூல் மட்டும் ரெட்டில் வேணும், எனக்கு சைடில் மட்டும் எல்லோ கலர் த்ரெட் வேணும், அது மாதிரி கேக்கெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணியும் கொடுக்க முடியும். என்கிட்ட ரோல்ஸ் மோஸ்ட்லி இருக்கும் போது எல்லா விதமான ரோல்ஸும் எங்கிட்ட வச்சுருப்போம். என்ன ரோல்ஸ் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி என்ன கலர், என்ன மாதிரி மெட்டீரியல், லேமினேட்டடாக நான் லேமினேட்டடாக எல்லாமே நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் ஆன் டைம் கூட செலக்ட் பண்ணி நீங்கள் கேட்கறது பண்ண முடியும் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ இந்த சீட் கவரை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.